வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேப்பிலையும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை பறிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். இதுக்கு வந்து புஸ்தக நூல், டைன் நூலுன்னுவாங்க, அந்த நூல் வச்சு தான் தைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஊசியும் நம்ம வந்து ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா வேப்பிலை கிழிஞ்சிடும், அதனால் சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கோக்கணும், அதனால் புஸ்தக ஊசி செட் ஆகும். வேப்பிலையெல்லாம் இந்தமாதிரி உருவி போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பூச்சி அடித்ததெல்லாம் வேணாம். பாருங்கள், இந்தமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து மாலை எப்படி கோக்கலான்னு காட்டுறேன். வேப்பிலையை வந்து இந்தமாதிரி மடிச்சுக்கோங்க, இந்த முனை தெரியணும் பாருங்கள், மடிச்சுட்டு அந்தமாரி பிடிச்சிக்கோங்க. நாலு பக்கமும் நம்ம வேப்பிலையை மடித்து வைக்க போகிறோம். நமக்கு சென்டரில் ஊசி கோக்கும்போது அந்த வேப்பிலை அதெல்லாம் கோத்துருக்கணும், அதனால் நல்லா மடித்து சென்டராக வச்சு ஊசி கோக்கணும். பாருங்கள், இப்போ நாலு பக்கம் வச்சுட்டேன். திருப்பி இந்த கேப்லேயும் நாலு வேப்பிலையும் வைக்க போகிறேன். உங்களுக்கு மடித்து வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக அடுக்கு அதிகமாக ஆகும், நிறைய கோக்கணும் அவசியம் இல்லை. மடித்து மடித்து வைக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு அடுக்கு பெருசாக வந்துடும். இந்தமாரி நம்ம எட்டு இலை தேவைப்படும் நமக்கு. பாருங்கள், அந்த பக்கம் நாலு, அதில் அதேமாரி அந்த கேப்லேயும் ஒரு நாலு வச்சிங்கன்னா உங்களுக்கு எட்டு இலை வரும். இந்தமாரி தான் கோக்கணும். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை கோத்துக்கலாம். நூலில் முடித்து போட்டுக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தை கோத்துக்கலாம், சென்டராக பார்த்து கோத்துக்கோங்க, எல்லாம் கிராஸாக இருக்கும். எலுமிச்சம்பழம் கோத்துட்டோம் பாருங்கள், முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த வேப்பிலையை நம்ம அதில் கோத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் மாலையாக ஃபுல்லாக பார்க்கும்போது அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ வேப்பிலையை எல்லாம் சென்டரில் வச்சு கோத்துருக்கேன், அவ்வளோதாங்க. அதே போல் இன்னொரு அடுக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். பாருங்கள், எலுமிச்சம்பழையில் வேப்பிலை அழகாக இருக்கும். நல்லா இதுக்கு பழுத்த எலுமிச்சம்பழமாக எடுக்கணும், மஞ்சள் கலராக இருந்தால் உங்களுக்கு அழகாக இருக்கும். பச்சை கலர்னா வேப்பிலை இலையும் எலுமிச்சம்பழமும் பச்சையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இந்தமாரி பழுத்த எலுமிச்சம்பழம் இருந்தால் போடுங்க. திரும்பவும் நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த முனையை மட்டும் மடித்து மடித்து வைங்க. பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி நம்ம கொத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேப்பிலை கொஞ்சம், ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் வேப்பிலை, அதுமாரி நான் ஃபுல்லாக அதேமாரி நான் உங்களுக்கு கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நாலு அடுக்கு அல்ல அஞ்சு அடுக்கு இதேமாரி கொத்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு இலை அழகாக வரும். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை கொத்துக்க வேண்டிதான், அவ்வளோதாங்க. இதே போல் நம்ம கொத்துக்கிட்டே வர வேண்டிதான். நான் ஃபுல்லாக கோத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ கோத்துட்டேன். இப்போ நாலு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், நடு நடுவில் வேப்பிலை கோத்துருக்கேன். இப்போ நான் இன்னொன்றும் அதே போல் ஏற்கனவே கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதே சைஸுக்கு இன்னொரு பக்கமும் கோத்துருக்கேன். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மாலை மாதிரி ஒரே இதாக கோக்க முடியாது, இந்தமாதிரி தனித்தனியாக கோத்திங்கன்னா தான் மாலை ஷேப் வரும். இப்போ இந்த பக்கம் எலுமிச்சம்பழம் இருக்க ரெண்டு முனையிலையும் நம்ம இந்த நூலை கட்டிக்க போகிறோம், கழுத்துக்கு போடுற மாதிரி. பாருங்கள், இந்தமாதிரி கட்டிடணும். இந்த முனைக்கு வந்து நம்ம அழகாக முனையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க.
பாருங்கள் இந்த பக்கமோ இந்த பக்கமோ வேப்பிலை கொஞ்சம் கோர்த்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழமாக நான் கோர்த்துருக்கேன். இதை வந்து இந்த சென்டரில் வந்து நம்ம கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு அதை கட்டிட்டு இதை கட்டிப்போம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு கட்டிடணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் மாலை, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆடி மாதம் வருது, இந்த மாதிரி நீங்கள் வேப்பிலை மாலை கோர்த்து நம்ம அம்மனுக்கு போடலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.